நமக்கு இருக்கிற முட்டாள்தனம் எல்லாம் மதத்துறையிலே தான் இருக்கு, சமுதாயத்துறையில தான் இருக்கு. மற்ற துறையிலாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படி எப்படியோ மத்தவனோட போட்டு போட்டுக்கிட்டு முன்னேற வர்றோம். ஆனா கிரமமா முன்னேற வேண்டிய அளவு முன்னேறவில்லை. காரணம், நமக்கு பகுத்தறிவு இல்லாத்து. பகுத்தறிவு இல்லைன்னு காரணம், நமக்கு ஆங்கிலேயே கடவுள் மதம் சாஸ்திரம் புராணம் இதுல புகுத்திட்டானுங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பந்தோபஸ்தான் தான் செய்துவிட்டானுங்க. கடவுளை இயேசுவை ஒழிக்க முடியாம ஊர் ஊருக்கு கோயில் அங்கங்க உச்சமோ அதுக்கு வேண்டிய ஆளுகள் பணங்கள் எங்க பார்த்தாங்க, ஊருக்கு பத்து பார்ப்பான். அதே வேலையா கடவுளை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் மாத்துறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அளவுல அந்த நிலைமை வந்துட்டு இப்போ சுலபமா மாறும்படியான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டு. ஒரு மகாராஜாவுக்கு ஒரே பெண், அவ ஊர் தாண்டி வனதேவதை வணங்கிறதுக்காக அந்த அம்மா அப்பா கிட்ட சொன்ன. அவர் உடனே ஊர்ல முரசு அரைச்சிட்டு மத்தியானம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எந்த புருஷனையும் எந்த தெருவரையும் போக கூடாது. மகாராஜா மகள் அந்த அம்மா போய் சுவாமியை கும்பிட்டு வர்ற மகாராஜாவுடைய மகள். இந்த சலவத் தொழில் செய்கிறவன் காலையிலேயே குளத்துக்கு போயிட்டான். இந்த தண்டோரா போடுது, அந்த சலவத் துணியெல்லாம் இப்படி முதுவில் போட்டுக்குன்னு ஒவ்வொரு மண்ணை வச்சுக்கின்னு வர்றான். மகாராஜா மகள் போகும். ராஜா இவனு தண்டோரப்படா என்னையா ராஜா பொண்ணு, நான் என்னையா பண்ண சும்மா பார்த்தா என்னையா கொண்டுட்டு வர்றேன். ஒரு பக்கம் ஒதுங்க இப்படி பார்த்தான். இப்படி ஒரு வடிவமா, அடைஞ்சால் அரசகுமாரி அடைவேன், இல்லையானா மாண்டு ஒழிவேன். வீட்டுக்கு வந்த அம்மா அம்மா ராஜா பொண்ணா கல்யாணம், பாவி பயிரே சலவை தொழிலாளிதா மகம் மேறுகிறீடா, கட்டினா அவளை கட்டிக்குமே இல்லைன்னா செத்து கொடுக்கணும். ஏண்டா உனக்கு இந்த புத்தி, நான் மூட்டை பூச்சி மருந்து பையனுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க, அவளை கட்டிக்கலன்னா மூட்டை பூச்சி மருந்து வாங்கி செத்து கொடுவேன். அவனுக்கு ஒண்ணுமே இருப்பு கொள்ளல, சாப்பிடல, தூங்கல. எவனுக்கு மகா ரோஷம் வந்தது? எந்த நாட்டில் இந்த மாதிரி மானங்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க? மானரோஷம் இல்லாது மாத்திரம் இல்லது, அது ஒரு பெருமையா இல்ல கருத்துறோம். பாப்பாவுக்கு நாம வப்பாச்சி மக்களா இருக்கிறது, சூத்திரர்களா இருக்கிறது. நம்ம பெண்கள் எல்லாம் சூத்திரச்சிகளா பாப்பாவுக்கு வப்பாச்சிகளா இருக்க வேணுங்கிறது பெருமையா கருத்துறது. மாற்றிக்கிறதுக்கு எவன் பாடுபட்டோம்? ஒரு சுமார் 30 வருஷம் 40 வருஷமா நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இது ஏற்பட்டு 2000 வருஷமா. ஒரு ஆள் பேரை சொல்லுங்களேன், இதை வெறுத்தம் என்னன்னு. இந்த நிலைமை மாற்றத்துக்காக பாடுபட்டோம் என்னான்னு ஒருத்தன் பேரை சொல்லுங்களேன். சும்மா என்னமோ அறிவாளி மாதிரி வளருமா, மறுபடியும் அவன் ஜாலி பிச்சு காட்டிடுவான். கடவுளை வெங்காயமா எண்ணுவான், கடவுளாக ஒழியுங்கடா, அது பண்ணுங்கடா, இது அழியுங்கடா, உங்க மானத்தை காப்பாத்துங்கடா அப்படின்னு எவன் சொன்னான்? ஒருத்தன் பேர சொல்லுங்க பாக்கலாம். ராஜாவும் ராணியும் ராஜாவுக்கு ராஜகுமாரியும் படுக்கிற ரூம் இருக்கும் இல்ல, இவன் பகல்லிய முகமூடி போட்டுக்குன்னு, கருப்பு சட்டை போட்டுக்குன்னு, கருப்பு நிஜார் போட்டுக்குன்னு, தெரியாமல் இருக்கிறதுக்காக காலில் பஞ்சு ஒட்டிக்கின்னு நடந்தால் சத்தம் வராது, மெல்ல போய் ராஜாவும் ராணியும் மகளும் படுக்கிற அந்த ரூமில் கட்டிலுங்கிழ உட்காந்துக்கணும். கருப்பா சட்டை, ராஜா படுத்தா ராணி படுத்தா குழந்தை படு. பெண்மணி, நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணணுமே, நான் எவ்வளவோ சொன்னங்க குழந்தை ஒத்துக்க மாட்டேன், ரொம்ப ஞான நெறி பக்தி நெறி அளவுக்கு மேல போயிடுச்சு, எந்த ராஜகுமாரனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு சித்த சிவயோகியைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் குழந்தை சொல்லு. சித்த சிவயோகிக்கு நாம் எங்க போறது? இவன் கேட்டுனா, சித்த சிவயோகி மெல்ல அவன் தூங்கின உடனே வெளியே வந்துட்டான்.
விபூதி கடையில் போய் 12 பொட்டலம் வாங்கினேன். கரைச்சி இந்த சுவருக்கு சுண்ணாமடிக்கிறேன். ஒரு 1000 ருத்ராட்சம், ஒரு கமண்டலம், ஒரு யோகதன். மகாராஜாவோட அரண்மனை நந்தனவனம் இருக்குமில்ல பூந்தோட்டம், அதில் கொன்ற மத்தங்களை உட்காந்துக்கணும். சிவாயனமே சிவாயனமே சிவாயனமே. பாப்பான்னு சூத்தரேன்னு சொல்ல வேண்டியது. நம்ம செல்வாக்க பார்த்தாவே ராட்சதா இன்னுகிட்டான், அசுர இன்னுகிட்டான், அரக்க இன்னுகிட்டான். இவங்க எல்லாம் ஆறு எங்கிருந்து வந்தாங்க, இவனுக்கு என்ன அடையாளம், எந்த லோகத்தில் இருந்தாங்க, அந்த லோகம் இப்ப எங்க போச்சு? மரபூர்ல நமக்குள்ளேயே பூச்சி நம்மைய கொண்டாடும்படி செய்தா நம்மைய செய்து இழிவுகளை, அதுதான் நமக்கு கடவுளா இருக்குது, அதுதான் நமக்கு மதமா இருக்குது, அதுதான் நம்ம கொண்டாட்டம் பண்டிகை உற்சவம் எல்லாம் அதான் இருக்குது. எவ்வளவு மானங்கிட்ட ஈன ஜாதியாக இருந்தா நாம இதுவரைக்கும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கணும். எந்த செல்லாமணி ஆச்சு என்னடா முன்னேற்ற கழகமா அல்லது திராவிட கழகமா, அவனுங்க நாச்சினுங்க, அவன் கடவுளை திட்டவன், அவன் கோயிலை திட்டவன், இன்னும் சொல்ல முட்டா பசங்க நம்மளவனே அவன் பாப்பான் திட்டவன். ராஜாவுடைய ஆளு பூ பறிக்கு வந்து இப்படி ஒரு மகான் மகாராஜா அரண்மனை நந்தவனத்திலே ஒரு சித்த சிவயோகி உட்கார்ந்துங்கிறாரு, உலகத்தையே மறந்து. சரி, அவரை தரிசிக்கலாம். ராணி, ராஜா, ராஜகுமாரி, தங்க தம்பாலத்திலே 12 இமாம் பசுந்து மாம்பழம், 25 செவ்வாழை, அன்னாசிப்பழம், ஆப்பிள், திராட்சை, கல்கண்டு, தங்கள் அடிமை, இவள் தங்கள் வேலைக்கார், என் குழந்தை சித்த சிவயோகியை மணந்து கொள்ள விரும்புகிறது, நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அருள் புரியணும், இந்த குழந்தை உங்களுக்கு சொந்தம். அவன் என்னன்னா நம்ம வந்து ஜாதி கடவுளுக்கு அடுத்தவன், கடவுளுக்கு மேலானவன், என்ன தாண்டா நீங்க கடவுளா கும்பிடணும், உலகத்தில் உள்ள சுகபோகம்லாம் எனக்கு தான், நீங்க அதை அனுபவிச்சா உங்களை ஒழிக்கலாம் அப்படியே தர்மம் எழுதி வச்சுக்கிட்டான், மனிதர்கள் சாஸ்திரம் எழுதிக்கிட்டான், நெய்யூட்டி திங்கிறவன ஒழிக்கலாம் பண்ணிட்டான். நான் போட்டது போலி வேஷம், பூரா ஏமாத்துறதுக்கு போட்டு, இந்த போலித்தனமா போட்ட வேஷத்துக்கே ராஜாவும் ராணியும் ராஜகுமாரி வந்து காலில் விழுவாங்களானா, நிஜமான வேஷம் போட்டா 1008 அண்டங்களும் வணங்குமே, அப்பா எனக்கு ஒண்ணு வேணான்னு முடிச்சா ஓட்டம், ராஜீவானா பொண்ணு என்ன நினைக்கிறான் புரியுத? இந்த சாதாரணமான வேஷத்துக்கு இத்தனை பெருமை இருக்குமானா உண்மைக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அதுதான் நமக்கும் மரமா இருக்குது, அதுதான் நமக்கும் கடவுளா இருக்குது. அதனால நம்ம ஜனங்களுக்கு அறிவே இல்லாம பண்ணிட்டோம். அவனா தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னு சொன்னா அப்ப நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா, இல்ல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதா, இல்ல நாம நிரந்தரமான மனிதர்களாவே இருக்கிறதா? வெளிப்படையா சிந்திச்சா எப்படி தோணுதோ அப்படி நடந்துதான் நான் சொல்றேன். நான் எங்க பேசினாலும் என் பேச்ச நம்பாது, நான் சொல்றபடியும் நடக்காது. ஆனா சிந்தி சிந்திச்சு உனக்கு என்ன தோணுதோ அந்த படிக்க நடந்துடும்.